அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கட்டுரை ஒன்று கங்கோலி முதல் உமாபாரதி வரை உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருட ஹெவி வெயிட் சாம்பியன் யார் என்று முடிவு செய்யும் மாபெரும் குத்துச்சண்டை போட்டி போகிறவர்கள் சாதாரண குஸ்தி பயில்வான்கள் அல்ல பெயரை சொன்னாலே வலம் விளங்கக்கூடிய மைக் டைசனும் இவாண்டர் ஹோலிஃபீல்டும் குத்துச்சண்டைக்கு என்று சில கட்டுப்பாடுகள் உண்டு சண்டையே ஆனாலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் இதெல்லாம் கூடாது என்ற கடும் வரைமுறைகள் உண்டு போட்டி ஆரம்பமாகிறது சூடான மோதல் ரசிகர்களின் ஆறாவரம் போலவே இருவருக்குள்ளும் ஜெயிக்க வேண்டுமென்ற வெறியும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது சில சுற்றுகள் முடிகின்றன ஒவ்வொரு முறையும் நடுவர் அந்த சுற்று முடிந்தது என்று மணியடித்து அவர்கள் இருவரையும் பிரித்து விடுகிறார் அமைதி 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 அந்த விசு சத்தத்துக்கு அதுதான் அர்த்தம் ஆனால் அவருக்கு தெரியாது ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் மைக் டைசனுக்கு கோபம் ஏறிக்கொண்டே இருக்கிறது அது ஒரு அணையாத பெருநெருப்பு கொஞ்சம் காற்றடித்தால் அக்கம் பக்கமெங்கும் பற்றி கொண்டு விடக்கூடிய பாஸ்பரஸ் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தள்ளாடித் தள்ளாடி போய் அமர்கிறார் டைசன் அவரது பார்வை எதிரே இன்னொரு மூலையில் சாதாரணமாக அமர்ந்திருக்கும் கோலிஃபீல்டின் மீது தான் வெறும் பார்வையா அது பற்றிக்கொள்ளும் கொள்ளும் பார்வை பஸ்பமாக்கிவிடக்கூடிய அக்னி பார்வை ஆனாலும் இது மைதானம் நடப்பது வெறும் விளையாட்டு போட்டி வெறும் விளையாட்டு போட்டிதானா அவ்வளவுதானா டைசன் தன்னை மறந்து கொண்டிருந்தார் அவரது கோபம் ஒரு புயலின் வேகத்தை தொட்டபோது அடுத்த சுற்று ஆரம்பித்தது அந்த கணம் அதிர்ஷ்ட தேவதை ஹோலிஃபீல்டின் ஹெல்மெட்டுக்குள் உட்கார்ந்திருந்தபடியால் திடீரென்று அவர் தன் தலையால் மைக் டைசனை ஓங்கி முட்டுகிறார் இது விதிமுறைகளுக்கு உட்பட்ட மோதல்தான் பொங்கி எழச் செய்ய பொடிமட்டை அளவு தவறும் இல்லை ஆனால் மோதப்பட்டவர் டைசன் அல்லவா அதாவது அவரது ஆணவத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட மோதல் இது அவ்வளவுதான் டைசன் தன் சுயக்கட்டுப்பாட்டை இழக்கிறார் உடலெங்கும் மின்சாரம் போல் ஒரு வெறி பரவுகிறது பற்களை கடிக்கிறார் கரங்கள் துடிக்கின்றன மோதி மிதித்து விடு என்று சாத்தான் ஒன்று உள்ளுக்குள்ளே குரல் கொடுக்க மிதிக்க நினைத்தவர் தடம் மாறி கடித்து விடுகிறார் சர்வதேச பிரசித்தி பெற்றுவிட்ட காது கடி இது இது அசிங்கம் அருவறுப்பு விதிமீறல் என்று டைசனுக்கு தெரியாது உலகம் ஹெவி சாம்பியனுக்கு தெரியாதா தன் ரசிகர்களே தன் மீது காரி துப்புவார்களே என்று தோன்றாமலா போயிருக்கும் ஆனாலும் ஏன் கடித்தார் அதுவும் காதை போய் சரி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளுங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மார்ச் நான்கு சிட்னி ஆஸ்திரேலியா உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான லீக் சுற்றுப்போட்டி போட்டி இரண்டு விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் விளையாடிக் கொண்டிருக்கிறது ஜாவித் மியாண்ட்டுக்கு சச்சின் டெண்டுல்கர் பந்தி வீசி கொண்டிருக்கிறார் இந்தியாவின் விக்கெட் கீப்பராக கிரண் மோரே பொதுவாக ஸ்டெம்புகளுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கும் விக்கெட் கீப்பர்கள் சும்மாவே இருக்க மாட்டார்கள் அப்படி போடு இப்படி போடு ஆகா அற்புதம் அவ்வளவுதான் இப்படி ஏதாவது உற்சாகமூட்டும் கமெண்ட்டுகளை அள்ளி வீசிக்கொண்டே இருப்பார்கள் அதிலும் கிரண் மோரே எல்லோருக்கும் ஒரு படி மேல் தனது கூச்சல்களுடன் கூடவே ஏதாவது சேஷ்டைகளும் செய்வார் அந்த சமயத்தில் கிரண் மோரே அம்பையரிடம் பலமுறை விக்கெட் அப்பீல் செய்து கொண்டிருந்தார் மியாண்டட் மட்டும் என்ன சளைத்தவரா அவருக்கும் கிரண் மோரேக்கும் இதனால் சிறு வாக்குவாதமே ஏற்பட்டது அடுத்த பந்தை சச்சின் வீசினார் தடுத்து ஆடிய மியாண்டட் ஒரு ரன் அடிக்க ஓட முயன்று முடியாமல் எரிச்சலாக தன் எல்லைக்கே வேகமாக திரும்புகிறார் திரும்பியவர் திடீரென மட்டையை இரு கைகளாலும் தலைக்கு மேல் தூக்கி வைத்தபடி எம்பி எம்பி குரங்கு போல குதிச்சு ஆடுகிறார் மியாண்டட்டின் செயலை மைதானமே அதிர்ச்சியோடும் வியப்போடும் பார்க்கிறது அவரது நோக்கம் கிரண் மோரோவை வெறுப்பேற்ற வேண்டும் என்பதுதான் இது எல்லோருக்கும் புரிந்துவிட்டது பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னிலையில் மியாண்டட் ஏன் அப்படி நடந்து கொண்டார் எத்தனை வருஷ அனுபவஸ்தர் பின்னால் பாகிஸ்தான் அணிக்கு கேப்டனாகவே இருந்தவர் எத்தனை செஞ்சுரிகள் எத்தனை எத்தனை சாதனைகள் நிகழ்த்தியவர் ஆனாலும் ஏன் அப்படியொரு குரங்கு சேட்டை செய்தார் சரி இதுவும் இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட கூட்டம் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயி அமர்ந்திருக்கிறார் உடன் இன்னும் பல சீனியர் கட்சித் தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கட்சியின் அப்போதைய செயலாளர்களுள் ஒருவரான உமாபாரதியும் அங்கிருக்கிறார் அந்த சமயத்தில் உமாபாரதி அத்வானியை பற்றி தவறுதலாக பேசியது குறித்து விவாதம் எழுகிறது அங்கே இருந்த அத்வானி அபிமானிகள் பலரும் இந்த விவகாரத்தில் கொதித்து போயிருந்தார்கள் அது குறித்த அறிக்கை ஒன்றையும் அவர்கள் கூட்டத்தில் வெளியிட்டார்கள் அதிலிருந்த விஷயங்கள் செல்வி உமாபாரதியை அவருடைய செயல்பாட்டை குறை கூறுவதாகவும் கண்டிப்பதாகவும் இருந்தது உமாபாரதி உஷ்ணமாகிறார் இருக்கையில் இருந்து எழுகிறார் அந்த அறிக்கையை பல துண்டுகளாக கிழிக்கிறார் அத்வானியின் முகத்துக்கு நேராக வீசிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியேறுகிறார் உமாபாரதி வெறும் செல்வி அல்ல துறவு வாழ்க்கை வாழ்வதாக சொன்னவர் சாந்த சொரூபியாக காட்டிக்கொள்வதில் எப்போதும் கவனமாக இருப்பவர் போராட்டங்களில் மட்டும்தான் கொடிபிடிப்பார் மற்றபடி அமைதியான பெண்பணி என்று பெயரெடுத்தவர் இவர் எப்படி இப்படி நடந்து கொண்டார் அதற்கான காரணம் என்ன சரி வேறொரு சம்பவத்தையும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இரண்டு ஜூலை இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் அன்றைய ஆட்டம் இந்தியா இரண்டாவது பேட்டிங் நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களுக்குள் ஐந்து விக்கெட்டுகள் விழுந்துவிட்டன நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு முன்னூற்றி இருபத்தி ஏழு போச் அவ்வளவுதான் இந்தியா என கிட்டத்தட்ட ரசிகர்கள் முடிவு செய்துவிட்டனர் களத்தில் இருப்பது யுவராஜ் சிங்கும் முகமது கைஃபும் பந்துக்கு பந்து டென்ஷன் இருவரும் அருமையாக விளையாட இலக்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியா கேப்டன் கங்கூலியால் உட்காரவே முடியவில்லை இறுதி ஓவர் டென்ஷனின் உச்சத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் நகத்தை கடித்து கொண்டிருக்க மூன்று மூன்று பந்துகள் மீதம் இருக்கையிலேயே அருமையாக ஆடி கைஃப் இந்தியாவின் ஸ்கோரை முன்னூற்றி இருபத்தி ஏழுக்கு எடுத்துச் செல்கிறார் இந்த வெற்றியின் மூலம் இந்தியா அந்த தொடரையே வென்றது அதே ஆண்டில் அதற்கு முன் இந்தியாவில் நடந்த ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இங்கிலாந்து சமன் செய்தபோது அந்த நாட்டு வீரர் ஃபிளின்டாஃப் வெற்றி கழிப்பில் தன் டீஷர்ட்டை கலற்றி தலைக்கு மேல் கைகளால் சுற்றியபடி மைதானத்தை சுற்றி வந்தார் அந்த பகை அதனால் மனதில் ஏற்பட்ட காயம் வெற்றி கழிப்பில் கேப்டன் கங்கூலி பால்கனியில் இருந்தபடி தன் டி வேகமாக கலட்டுகிறார் அதை தலைக்கு மேல் தூக்கி பிடித்து பல சுற்றுகள் ஆவேசமாக சுற்றுகிறார் அவர் கண்களில் வெறி வெற்றி பெற்ற வெறி பலருடைய புருவங்கள் மேலேறுகின்றன கங்குலி ஏன் இப்படி நடந்து கொண்டார் இதுவும் விளையாட்டே அல்லவா சரி அடுத்து ஒரு நிகழ்ச்சி அது ஒரு திரைப்பட விழா நூற்றுக்கணக்கான முக்கிய புள்ளிகள் கலந்து கொண்ட அந்த விழாவில் இயக்குனர் பாலச்சந்தர் பேசும்போது பாரதி ராஜா புதிய வார்ப்புகள் என்ற அருமையான படம் எடுத்ததற்காக நான் அவர் காலில் விழ தயார் என்கிறார் அது மிகவும் நல்ல படம் என்று சொல்லியிருக்கலாம் அருமையான படம் என்று சொல்லியிருக்கலாம் தலை சிறந்த படம் என்று கூட சொல்லியிருக்கலாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காலில் விழ தயார் என்று ஏன் சொல்ல வேண்டும் டாக்டர் செரியன் இந்தியாவின் மிகச்சிறந்த இதய நோய் மருத்துவர்களில் ஒருவர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உன்னதமான சேவை செய்தவர் தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை மரணத்தில் இருந்து மீட்டெடுத்தவர் ஏன் இப்படி ஒரு கோரமான முடிவை தேடிக்கொண்டார் பல படங்களை தயாரித்த ஜிவி என்கிற ஜி வெங்கடேஸ்வரன் ஒருநாள் ஃபேனில் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் திரையுலகில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை பார்த்தவர் அப்போதெல்லாம் சமாளித்தவர் திடீரென்று இப்போது ஏன் இப்படி செய்தார் மேற்சொன்ன இவர்கள் செய்தவை இவர்களையும் சம்பந்தப்பட்டவர்களையும் பாதித்தன இந்த செயல்பாடுகளின் அதிர்வுகள் வெகு காலத்திற்கு இருந்தன இவர்கள் யாரும் நிச்சயம் இப்படித்தான் செய்யப்போகிறோம் என்று அதற்கு முன் திட்டமிட்டிருக்கவே முடியாது எல்லாமே திடீரென நடந்தது அந்த கணம் அவர்களுக்கு அப்படி செய்யலாம் என்று தோன்றியிருக்கிறது செய்துவிட்டார்கள் ஏதோ ஒன்று நடக்கிறது உடனே அவர்கள் அதற்கு மறுவினையாக இப்படி செய்துவிட்டார்கள் சிந்திக்கவில்லை சிந்திக்கும் முன்பே செயல்பட்டு விட்டார்கள் அவர்கள் அப்படி செயல்பட்ட நொடிக்கு முந்தைய நொடி வேறு ஏதும் நிகழ்ந்திருந்தால் அவர்கள் அப்படி செயல்பட்டிருக்க மாட்டார்கள் வேறுவிதமாக செயல்பட்டிருக்கலாம் இவர்கள் மட்டுமல்ல நாம் எல்லோருமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதீதமான கோபம் ஆத்திரம் பயம் வெட்கம் துக்கம் மகிழ்ச்சி என்னென்னவோ உணர்வுகள் வருகின்றன அவை எல்லை மீறும்போது ஏதோ செய்து விடுகிறோம் செய்தது பற்றி பின்பு யோசித்து பார்த்தால் நமக்கே கூட வேடிக்கையாக இருக்கும் வெட்கமாக ஏன் வருத்தமாக கூட இருக்கும் ஆனால் செய்தது செய்தது தானே மாற்றவா முடியும் உணர்ச்சி மனித அறிவுக்கு ஒரு பங்காளி உண்டென்றால் அது இதுதான் காப்பிக்கு சர்க்கரை மாதிரி சாம்பாருக்கு உப்பு மாதிரி தேவைக்கேற்ப கையாளப்பட வேண்டிய இந்த வஸ்துதான் நம் வாழ்வின் பல கட்டங்களில் வெற்றி தோல்விய தோல்வியை தீர்மானிக்கிறது எந்த உணர்ச்சியையும் அடக்கு என்று சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இயற்கையாக நமக்கு வருகிற உணர்ச்சிகள் அனைத்துமே நமது வாழ்க்கைக்கு வண்ணம் சேர்க்கிற விஷயங்கள்தான் அவை கொஞ்சம் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ ஆகும்போதுதான் பிரச்சனையே கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் மைக் டைசனின் எந்த ஒரு குத்தாவது சரித்திரத்தில் நிலைத்ததா அந்த காது கடி விவகாரம்தானே இன்றுவரை நின்றிருக்கிறது அவரது அறிவா அவரை அப்படி செய்யச் சொன்னது ஒரு காலும் இருக்க முடியாது எல்லாம் அந்த பங்காளியின் கைங்கரியம்தான் இத்துடன் இந்த முதல் கட்டுரை நிறைவு பெறுகிறது நாம் மீண்டும் அடுத்த கட்டுரையில் சந்திப்போம் வெற்றியை நோக்கி பயணிப்போம் நன்றி வாசகர்களே நன்றி